இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட மருத்துவ செலவு எல்லாமே ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. 1வதுலேருந்து 12th வரைக்கும் இன்ஜினியர் டாக்டர் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் எங்கே இருக்குன்னா நம்ம பெங்களூரில் ஸ்ரீ சத்ய சாய் பாபா ஹாஸ்பிட்டல். இன்ஸ்டியூட், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே ஃப்ரீ. சத்ய சாய் பாபா ஆசிரமம் இருக்குது. இங்கே வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியாளுங்க எல்லாருமே ஆசிரமம் இருக்குது. அது இல்லாமல் இங்கே மாடு வளர்ப்பு பண்ணை, மாட்டு பண்ணை, இங்கே பல விதமான மாடுகள் எல்லாமே இருக்குது. நம்ம பெங்களூரில் இவ்வளோ அழகான பில்டிங், ஸ்ட்ரக்சர், ஆர்கிடெக்சர் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் மதுசூதன் சாய் அவரை பார்க்கறதுக்கோசரம் ஆயிரக்கணக்கான பேர் இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் அதர் கண்ட்ரி பர்சனும் இதில் இருக்காங்க. இது மாதிரி ட்ராவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ட்ராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. இந்த வீடியோவே ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏழ்மையாக யாருனா இருந்தாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு அவங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணுங்கள். சில்ட்ரன்லேருந்து பெரியாளங்க வரைக்கும், ஹார்ட் சர்ஜரியிலேருந்து கிட்னி சர்ஜரி வரைக்கும் எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃப்ரீ. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா நம்ம பெங்களூரில் சத்ய சாய் பாபா ஹாஸ்பிட்டல்னு இங்கே யூடியூப், குரோமில் எதுனாலையும் நீங்கள் சர்ச் பண்ணாலும் ஃபஸ்ட்டில் வரும். அதுவும் முத்தினள்ளி இங்கே வந்து எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகலாம், போய் பார்க்கலாம். டைரெக்டாக ஒரு ஆள், ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் மட்டும்தான் அந்த ஹாஸ்பிட்டலில் அலோடு. அதை நீங்கள் போய்ட்டு கேட்டில் என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் நேம் இதெல்லாம் அட்ரெஸ்லாம் எழுதிட்டு நீங்கள் உள்ளே டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு ஃபெசிலிட்டி. அது இல்லாமல் உங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னா வண்டி வச்சு கூப்பிட்டு போவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில். அவ்வளோ வசதியாக இருக்குது. இதை வந்து மிஸ் பண்ணாமல் எல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறதுல என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே நம்மளை வந்து ஒரு சீஃப் கெஸ்ட், நாம் சொன்னங்களே இவங்க வந்து இதில் இருக்கிற சாமிஜி வந்து உத்தரப்பிரதேசம் காசி வாரணாசி அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கிற குருஜியை சாமிஜியெல்லாம் பார்க்குறதுக்கு, இதை விசிட் பண்ணுறதுக்கு, சரிங்களா, நம்ம பெங்களூரை வந்து விசிட் பண்ண வந்திருக்காங்க. அவங்க கூட இவர் தான், அந்த ஒயிட் கலரில் இருக்கார், அவர் பேர் தெரியல, பட் அவர் தான் நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்டியூட் ஃபுல்லாகவே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு இங்கே தரமான ஃபுட்டு, நல்ல டிசிப்ளின், முக்கியமாக என்னென்னா இங்கே ப்ரோட்டோக்கால் தான், நிறைய ப்ரோட்டோக்கால், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ப்ரோட்டோக்கால் இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களே இதுதான் இங்கே இருக்கிற இன்ஸ்டியூட். இந்த இன்ஸ்டியூட் பில்டிங் பார்த்திங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைலு ஓடு. நாமெல்லாம் ஓடு கட்டுறதுக்கு என்னென்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஓட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஒரு பெரிய பெரிய ஆர்கிடெக்சர் எல்லாமே இருக்குது. அடுத்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஆகிட்டு அடுத்து 100 பிளேஸ் போயிட்டுருக்கோம். அது வந்து நம்ம எங்கன்னு தெரியல, பட் நம்ம அவங்க ஏதோ ஹிந்தியில், மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் ஹிந்தியில் தான் பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிவம், இவங்களாம் மோஸ்ட்லி இந்த யூபிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட நம்ம ஒரு ட்ராவல். இங்கே பார்த்தா என்னடா எலவடா இது, அவ்வளோ பெரிய பில்டிங் சொல்கிற வார்த்தையே இல்லை. அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்லாம் அழகாக நம்ம பெங்களூரில், அதுவும் அவுட்டரில் இருக்குது. உண்மையாக சொன்னால் அவுட்டரில் தான் இந்த மாதிரி பில்டிங் இருக்குது. இது ஒரு ஆசிரமம். நம்ம ஆசிரமம்லாம் சொல்லுவாங்களா அந்த காலத்துக்கு ஆசிரமம். இவங்களுக்கு வந்து ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளே வந்து கேட்டால் ஃபோன் வந்து நாட் அலோடு. 15 வருஷம் 20 வருஷம் அவங்க உள்ளே இருப்பாங்க, ஃபோனே அலோடு இல்லை. அவங்களுக்கு சிஸ்டம், இன்டர்நெட் எல்லாமே அவங்களுக்கு உள்ளே இருக்குது. இதுக்கு எல்லாமே படிக்கிறதுக்கு ஃப்ரீ தான். அதுலேயும் நம்ம கோயம்புத்தூர்காரங்க, அதர் ஸ்டேட்டு எல்லோரும் இதில் வந்து படிச்சுட்ருக்காங்க. இங்கே வராங்கல்ல அந்த குட்டீஸ்லாம், சின்ன பசங்க, அவங்க தான் இங்கே ஸ்டாஃபு, வாத்தியார் எல்லாம் அவ்வளோ பெரிய ஆள். அவங்களுக்கு வந்து இங்கே வந்து கோர்ஸ் இருக்கான், 4 வருஷம் கோர்ஸ், அது மாதிரி 3 அது மாதிரி படித்து படிக்கிறாங்க. அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கு உள்ளே வந்து இது நெருப்பு போட்டு தீபம் பண்ணுவாங்களா, அதில் இருக்கிற திருநீரை எடுத்து நம்ம நெத்தியில் வச்சால் நம்மளுக்கு நல்லது நடக்கும், நல்லது அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அந்த உள்ளே இருக்கிற சாம்பலை எடுத்து நம்ம நெத்திக்கு வச்சுருக்காங்க. இந்த 3 பசங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த ஆசிரமத்தை பற்றி. அவங்க தான் இந்த குட்டீஸ். ஏன்னா இவங்க வந்து இப்போ 18 வயசு அந்த பையனுக்கு, அவன் ஃபுல்லாக, ஏன்னா அவன் 25 வயசு 30 வயசு வரைக்கும் இங்கேயே இருப்பான், அது வரைக்கும் வீட்டுக்கு போக மாட்டான். அவ்வளோ அர்ப்பணிக்கிறாங்க இந்த ஆசிரமத்தில் வந்து. இங்கே ப்ரோட்டோக்கால்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் இங்கே வந்து ஃபோனெல்லாம் அலோடே இல்லை. அவசரப்பட்டு காலேஜ் சேர்கிற மாதிரி இருந்தால் பார்த்து சேருங்க. ஏன்னா இங்கே ஃபோன் எதுவும் அலோடு இல்லை. ஃபோன் அலோடு, பென்ட்ரைவ், எலக்ட்ரானிசிட்டி எதுவுமே அலோடு இல்லை. அது மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். ஆனால் முக்கியமாக இந்த சாய் சக்தி பாபாவில் வந்து எனக்கு பிடிச்சது என்னென்னா ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாமே ஃப்ரீ. இந்த ஆசிரமம் படிக்கிறவங்க எல்லாம் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு இந்த ஆசிரமத்தை பார்த்து இந்த சாமிஜி, இந்த சாமிஜி ராம் சாமிஜியை நம்ம பார்க்குறோமா, இவங்களாம் காசி, பட் நாம் வந்து காசி கூப்பிட்டுருக்காங்க, நாம் போவோம் வாரணாசி. இவங்க வந்து எந்த இதுவங்களாம் சேர்ந்தவங்கன்னா அவங்க வந்து நம்ம கிருஷ்ணன் இவங்களாம் இருப்பாங்கள்ல, ராம லக்ஷ்மண் சீதா, அவங்க இது அவங்களோட வழியை பின்பற்றி வரவங்க இவங்கெல்லாம், சரிங்களா. இங்கே ஒரு சிலை இருக்கா, இது வந்து சித்தகங்கா சுவாமிஜி. இவர் வந்து 110 வருஷம் வாழ்ந்திருக்காண்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, பட் அதை பற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியல. பட் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆசிரமம் கட்டினா இது மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான ஒரு ஆர்கிடெக்சர், சிம்பிளாக தான் ஓட்டால் தான் கட்டியிருக்காங்க, எவ்வளோ டிஃப்ரெண்டான ஒரு வீடு. இது எல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு அழகாக இருக்குது. இங்கே ஒரு வைப்பு, வைப்புனா ஒரு நேச்சுரலான வைப்பு, எதுவும் அவ்வளோலாம் இல்லை. அடுத்து நம்ம பார்க்குறது மிக முக்கியமானது மாட்டு பண்ணை. நம்ம காஷோலாக எதாவது சொல்லுவாங்கள்ல மாட்டு பண்ணை, இதுக்குள்ள இங்கே இங்கே சாய்பாபா, சாய்பாபானா சத்ய சாய்பாபா, அவர் வந்து மதுன் சுதன் சாய் சுவாமிஜி அவர் தான். அவங்களோட அவர் தான் இதை வந்து ஃபவுண்டேஷன், இந்த இதில் பவுண்டர் இல்லாமல் எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிறாரு. இங்கே இருக்குல்ல இந்த மெட்டீரியல்லாம், இந்த வீட்டுக்கு கதவு கட்டுறது இது எல்லாமே நேச்சுரலாக இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, இங்கே தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் தான் வாங்கணும். அது இல்லாமல் இங்கே மாடு இருக்குல்ல, இங்கே பசு மாடு பால் கறக்கிறது, பல விதமான மாடு இங்கே நான் ஒரே டைமில் பார்த்துருக்கோம். எருது, பெரிய மாடு எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். இது மாதிரியான பிளேஸ்க்கு வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. இவங்க கூட நம்ம ஒரு சீப் கெஸ்ட்டாக நம்ம வந்ததால் நம்மளுக்கு வந்து இந்த பிளேஸில் வந்து அலோடே வீடியோ எடுக்கிறதுக்கலாம். ஆனால் அதர் பர்சன் வந்து இங்கே உள்ள அலோடே பண்ண மாட்டாங்க இது மாதிரி இடத்துல. பட் இங்கே வந்து உடனே நம்மளுக்கு, நம்ம வந்ததுக்கோசரம் ஒரு 10 பேர் வந்தவன் உடனே நம்மளுக்கு பால் கறந்து நம்மளுக்கு அப்படியே ப்யூராக உடனே கொடுத்தாங்க. செம்மாவாக இருந்துச்சு சரிங்களா. அதெல்லாம் பால்லாம் குடிச்சிட்டு இங்கே மாடு எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டில் வளர்ப்போம்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசு மாடு மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் ஒவ்வொன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காளை மாடெல்லாம் இருக்குல்ல, பெரிய பெரிய காளை மாடு எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற நம்ம ஒரு சாமிஜி, ராம் சாமிஜி, இவர் வந்து நம்மளை பற்றி சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம், இவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, எனக்கு ஹிந்தி தெரியல அப்படின்ட்டு அவங்க ஹிந்தியில் சொல்லிகிட்ருக்காங்க. பட் அந்த வாய்ஸ் எல்லாமே நான் மியூட் பண்ணிட்டேன் சரிங்களா. அவர் வந்து நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு புரிகிற மாதிரி ஹிந்தியில் பேசிட்டுருக்காரு. நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி நல்லாவே தெரியும், கொஞ்சம் தெரியும், அவ்வளோலாம் இல்லை, ஒரு 2-3% தெரியும். அது மாதிரி வந்து அவங்க பேசிட்டுருக்காங்க. இங்கே வந்து இது மாதிரி ஒரு காசோலை இருக்குது, கவ் ஃபார்மிங் இது எல்லாமே இருக்குது. நம்ம ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ பார்க்குறீங்களா இவங்களோட குரு யாருன்னு தெரியுமா? சுவாமி அச்சானந்தா ஜி மகாராஜா, அவரோட சிஷியர்கள் தான் இவங்க. இங்கே ஒரு 6 பேர் வந்திருக்காங்க சரி, அவரோட சிஷியர்கள். நீங்கள் குரோமில் செக் பண்ணி பாருங்கள், சுவாமி அச்சகானந்தா ஜி மகாராஜா அப்படின்னு போட்டிங்கன்னா இவங்களாம் வருவாங்க. ஏன்னா இவங்களோட அவங்களோட சிஷியர்கள் இவங்க, அவங்களோட இவங்களோட குரு தான் அவர். அவர் வழிபாட்டில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க ஆசிரமம் இருக்குது, அவங்க ஆசிரமம் இவங்களோட சொந்தமாக ஒரு ஆசிரமம், மிகப்பெரிய ஒரு ஆசிரமம் இருக்கான் இவங்க சொல்லியிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது அவங்க யூபிக்கு போனாங்கன்னா நம்ம மீட் பண்ணலாம் சரிங்களா. இங்கே வந்து இருக்கிற பசுமாடு எல்லா இதையும் நம்ம பார்க்குறோம். இங்கே குட்டி குட்டி பசுமாடுலாம் இருக்குது, அதனால் அது ஏஜி வந்து அதிகமாகுது. இதெல்லாம் வேறு வேறு ஸ்டேட்டு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இவர் தான் அவினாஷ்னான்னா, இவங்களும் உத்தரப்பிரதேச காசி தான். இவங்க மூலியம்தான் நான் வந்து இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து ஒரு 3 days ஒரு ட்ரிப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். மிக்க நன்றி, தேங்க்யூண்ணா. நம்ம பார்த்திங்கள, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கள, இங்கே நம்ம வீட்டுக்கு தோரணம் கட்டுறது இந்த ஒரு வாசனையே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை. இவர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நம்ம வந்து சின்ன ட்ரீ வைக்கிறது, இங்கே சாணி, அந்த சாணிலாம் இருக்குல்ல அது காய் வச்சு, அது இங்கே பாரு, இங்கே அந்த சிம்பிள், இங்கே இருக்கிற சோப்பு, இந்த சோப்பில் ஏதாவது இந்தியில் இருக்குது. பட் இது தீபம் ஏற்றுறது, இது எல்லாமே இந்த இங்கேயே அந்த சாணியை காய் வச்சு அதில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க நேச்சுரலாக. இது வந்து சோப்பு, இதை நார்மலாக நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலாம். இதுவும் பெரிய ட்ரீ வைக்கிறது, இது எல்லாமே இங்கேயே தான் யூஸ் பண்ண, இவங்க வந்து இது மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து கணபதி சிலையும், இதுலேயே வந்து கணபதி சிலையை வந்து சம் மெட்டீரியலை யூஸ் ஆட் பண்ணி இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வீட்டுக்கு தோரணம் கட்டுறது, இதுவும் அதே மாதிரி தான். இது ஒரு வாசனை வந்து வேறு மாதிரி வரும். அது இல்லாமல் இங்கே வந்து மெடிசன் பண்ணுறாங்க, தைலம். இங்கே அந்த இது வந்து தைலம் ஆயில் தலைக்கு போகிறது, கீழக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு பெயின் கில்லர் மாதிரி சொல்லுவாங்களா. இது எல்லாமே இங்கே வந்து இங்கே இருக்கிறது 80, பெருசாக இருக்கிறது வந்து 120, அதுக்கு மேலே இருக்கிறது 150. இது வந்து 3 விதமாக இருக்குது. இது வந்து 80 rupees, 80, அது வந்து 120, அது மாதிரிலாம் இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான இருக்குது. நான் இங்கே நேரில் போனால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். ஏன்னா இங்கே போனால் ப்ரோட்டோக்கால் நிறையா இருக்குது. இதை வாங்குறதுக்கோசரம் நீ வாங்கி எந்த ஊர், என்ன ஸ்டேட்டு, உன்னோட ஃபோன் நம்பரு, இது எல்லாமே இங்கே வாங்கிட்டு தான் இந்த பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பின்னாடி என்ன ப்ராப்ளம் வந்தால் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், அதனால் இது மாதிரி வாங்கிட்டுருக்காங்க. நம்ம பார்க்குறோமா, நாமளும் இதில் வந்து ஒன்று வாங்கிக்கலாம், எதுக்கும் எக்ஸ்ட்ரா நம்ம ஃபியூச்சரில் எதனா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக விலாக்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வெளியே வரோம். வெளியே வரும்போது ஒரு குரூப் ஃபோட்டோ, இவங்க தான் அந்த சுவாமிஜி, இங்கே ஒரு 4 பேர் சுவாமிஜி, அவர் அஸ்வின், இவங்க அவங்களோட ஃப்ரெண்ட், இங்கே வந்து அவங்க வேலை செய்கிறவங்க இந்த அம்மா இவங்கெல்லாம். அது பார்த்துட்டு நாங்கள் பார்க்க மிகப்பெரிய ஒரு பில்டிங், உண்மையாக சொல்லுன்னா அது பேர் தெரியல, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பில்டிங்.
இங்கே ஒரு பில்டிங் பார்த்தீங்களா, சத்ய சாய்பாபா சொல்கிறதுக்கு உள்ளே ஒரு 1000 பேர் இருப்பாங்க. இந்த 1000 பேரில் ஒரு 100 பேராவது அதர் ஸ்டேட்டில் அதர் கண்ட்ரியில் இருக்கிறவங்க. நான் கேட்டதில் வந்து ஜப்பான், அவங்க ஜப்பான், யூஎஸ்ஏ, கனடா, அவங்க வேறு வேறு லாங்குவேஜ் வேறு வேறு ஸ்டைல் இருப்பாங்களே, ஜப்பான், சீனா, அவங்கெல்லாம் இருப்பாங்க. இங்கே வந்து நம்மளோட கார் டிரைவர் இன்னும் சொல்லணும்னா, நம்மளை வந்து ஒரு 3 நாளாக இவங்க தான் ட்ரிப் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. இந்த பில்டிங் பார்க்குறதுக்கே உள்ளே போனால் வேறு வைபே இருக்குது. யார உள்ளே வந்து யார் யார் இருக்காங்கன்னா, உள்ளே வந்து சிவன் சிலை, சாய்பாபா சிலை, மதன் சுதன் இவரை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கோசரம் இங்கே இருக்காங்க. சரியா, அவர் வந்து இங்கே வருவார் 6:30 டெய்லி. இது மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் நடக்குமா? இங்கே வந்து ஒயிட் ட்ரெஸ், இங்கே இருக்கிறவங்க வந்து ஒயிட் ட்ரெஸ் ஒயிட் பெயிண்ட் தான் போட்டுட்டு இருப்பாங்க. மீதி அதர் பர்சன் வரலாம், அவுட் சைட்லேருந்து இங்கே வரலாம். நீங்கள் வந்து அவரை பார்க்குறதுக்கு அவர் நீங்கள் எதனா உங்களுக்கு எதனா ப்ராப்ளமாக அப்படி எதனா இருந்தால் நீங்கள் லெட்டர் கொடுக்கலாம். சரிங்களா, உங்களோட பிரச்சனை எதனா இருந்தால் உங்களுக்கு லெட்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் யாரா உங்களுக்கு ஃபேமிலியில் உடம்பு சரியில்லைனாலையும் அவர்கிட்ட நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து சீக்கிரமாக வந்து பார்க்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ப்ரோட்டோக்கால் இங்கே இருக்குது. அந்த ப்ரோட்டோக்காலில் வந்து இங்கே உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை, ஃபோனு ஹெட் ஃபோனு எதுவுமே எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எதுவுமே உள்ளே அலோடு இல்லை. சரியா, உள்ளே வந்து நல்லா செக் பண்ணி உள்ளே தான் அனுப்புகிறாங்க. உள்ளே வந்து நம்ம ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாக இந்த வீடியோ நம்ம வந்து வெளியே உள்ளே எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு தியானம் பண்ணுவாங்க இவள் வரும்போது. எல்லோரையும் நல்லா பார்த்துட்ருப்பாங்கன்னு வச்சுக்கவே, இவரை வந்து ஒரு கடவுளாக நினச்சி எல்லோரும் பார்க்குறாங்க. இவங்களுக்கு எதனா ப்ராப்ளமாக இருந்தால் லெட்டர் தராங்க, உண்மையாக சொன்னால் லெட்டர் தராங்க. அதர் கண்ட்ரிக்காரங்களாம் லெட்டர் தராங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை. ஃபுல்லாக இந்த வீடியோ நான் எடுத்திருக்கோம். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது, இங்கே வந்து மெடிசன் மெடிக்கல் தான் முக்கியமான ஒரு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. காலேஜ் இதெல்லாம் வேறு, பட் மருத்துவம் வந்து ஃப்ரீ. அது நம்ம இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட் எந்த கண்ட்ரி ரிலிஜன் இது யாருமே பார்க்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீ, எல்லாருக்குமே ஈக்குவலான ரெஸ் இங்கே வந்து பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலு டாக்டர் பல 1000 பேர் இங்கே டாக்டர் உள்ளே இருக்காங்க. சரிங்களா, அதர் கண்ட்ரி டாக்டரும் இருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டி, ஹார்ட் கேர் இது சொல்லுவாங்களே, சின்ன குழந்தைங்கள் பெரிய குழந்தைங்கள் எல்லாமே இங்கே சால்வ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம். இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் வரணுன்னா டைரெக்டாக நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணிக்காங்க. சரிங்களா, சத்யஸ்ரீ சாய்பாபா ஹாஸ்பிட்டல்னு சர்ச் பண்ணால் பெங்களூரில் நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டலுமே ஃப்ரீ தான். சரிங்களா, நீங்கள் போய் பாருங்கள். அது புட்டபத்தி சத்ய சாய்பாபா அவரும் மதுசூதன் சாய் சுவாமிஜி அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த இன்ஸ்டியூட் இது எல்லாமே எல்லாமே ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் எல்லாமே அவங்க தான். சரிங்களா, இந்த பெரிய பில்டிங்கை நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு, நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் நம்ம அவுட் சைட்லேருந்து ஒரு விளாக் பண்ணி